கீழ்த்தார் மேல்தார் என்று இரண்டு சுற்றுமுறைகளை பார்த்தோம். இந்த இரு சுற்றுமுறைகளும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதலில் ஆரம்பத்தில் நீங்கள் பொறுமையாகவும் செய்யும்பொழுது உங்களுக்கு பழகுவதற்கு எளிமையாக இருக்கும். பின் தானாக வேகம் கூடி வரும். எடுத்தவுடன் நீங்கள் வேகமாக சுழற்ற வேண்டும் என்று எண்ணினீர்களானால் அது உங்களுக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தும். ஒன்று, சுழலும் முறையில் மாற்றம் வரும், கை கால்களில் குப்பளங்கள் வரும், இல்லை உடலில் அடி வாங்கும் நிலைமை உங்கள் கம்புகளால் நீங்களே அடித்து கொள்வீர்கள். இப்படியான ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் சிலம்பம் சுற்றும் பொழுது உங்கள் கால்கள் உங்கள் கால் எப்பொழுதுமே உங்கள் உடலுக்கு நேராக இருக்க வேண்டும். நீள அகலமாக அகட்டி வைத்து கொள்ளக்கூடாது. இது முக்கியமான ஒரு செயல். ஏனென்றால் நீங்கள் அகட்டி வைக்கும் பொழுது உங்களுடைய சிலம்பம் சுற்றும் முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சரியாக உங்களால் சுற்ற முடியாது. உங்கள் கம்பு உங்களை நீங்களே அடித்து கொள்ளும் நிலைமை ஏற்படும். எப்பொழுதுமே சிலம்பம் சுற்றும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் நின்று கொண்டு சுற்றும் பொழுது உங்கள் உடலுக்கு நேராக உங்கள் பாதம் இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும். எந்த ஒரு நீள்வாட்டத்திலும் நீங்கள் இப்போது சுற்றுமுறை பழகும்போது வைத்து கொள்ளாதீர்கள். பின் ஒவ்வொரு வீச்சு முறைக்கேற்றவாறு உங்கள் பாதங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளும் முன் ஒவ்வொரு முறையும் உங்கள் உடலுக்கு நேராக இந்த குறுகிய எல்லைக்குள் தான் உங்கள் பாதங்கள் கால்களை வைத்து கொள்ள வேண்டும். இன்று நாம் காண இருப்பது புகழ். புகழ் என்பது சிலம்பம் சுற்றுமுறையில் இது ஒரு முக்கியமான சுற்று ஆகும். இந்த புகழ் எப்படி செய்வது, இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புகழ் செய்வதால் நீங்கள் உங்கள் உடலை வந்து நன்றாக வளைக்கும் தன்மைக்கு செல்கிறீர்கள். அப்படி வளைக்கும் தன்மைக்கு செல்லும்பொழுது தானாக உங்கள் சதை, உடல் சதை, இடுப்பு சதைகள் முறுக்கேறும். ஒரு சிலருக்கு அந்த கொழுப்புகளும் வந்து அடிக்கடி நீங்கள் இந்த புகழை செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் உடலில் உள்ள கொழுப்புகளும் குறையும். ஸோ அதனால் இந்த புகழை வந்து நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ளும்போது பொறுமையாக கற்றுக்கொள்ளுங்கள், மெதுவாக வீசுங்கள். பின் தானாக அதுவே வேகமாக உங்களால் சுழற்ற முடியும். எப்படி இந்த புகழை செய்வது? இந்த புகழை செய்யும்போது நீங்கள் வலது கை பக்கம் புகழ் செய்ய வேண்டும் என்றால் இடது கை பக்கம் நீங்கள் உங்கள் கம்பை சுழற்ற ஆரம்பிக்க வேண்டும். பின் வலது கை பக்கம் சுழற்றி பின் புகழை வந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ இதுதான் இப்பொழுது இந்த புகழ் வந்து பார்த்தோம் என்றால் உங்கள் மேல்தார் புகழ் எந்த அளவிற்கு வளைந்து நெளிந்து நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த புகழ் வந்து வலிமையாக மெதுவாக வேகமாகவும் வரும். புகழ் செய்யும் பொழுது உங்கள் கைகளை நீங்கள் பார்த்து அசைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நான் திரும்பவும் செய்து காமிக்கிறேன். மேல்தார் என் கைகளை நன்றாக பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கை இந்த கம்பை விட்டு விலகக்கூடாது. வலது கை புகழ் இப்போது நான் உங்களுக்கு திரும்பவும் செய்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வளைக்கிறீர்களோ உங்கள் உடம்பை அந்த அளவிற்கு உங்களுக்கு மிகவும் எளிமையாக வரும். இப்போது இடது கை புகழ். வலது கை மேல்தா, இடது கை மேல்தா, தென் புகழ். நீங்கள் கையை சுற்றுவது நன்றாக, என் கையை நன்றாக கவனித்து பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த கை உங்கள் கம்பை விட்டு விலகக்கூடாது. இடது கை புகழ் போடும்பொழுது உங்கள் கையில் முக்கியமான பிடிப்பு இந்த இடது கையில் இருக்க வேண்டும். அது முக்கியமான விஷயம். வலது கை புகழ் போடும்பொழுது உங்களுடைய முக்கியமான பிடிப்பு வலது கையில் இருக்க வேண்டும். இடது கையும் வலது கையும் புகழ், வலது கை என்றால் இடது கை சற்று மாறும். ஸோ அந்த மாறுகிற சமயத்தில் உங்கள் கைகள் இந்த சிலம்பத்தை விட்டு விலகக்கூடாது. நான் திரும்பவும் முதலில் வலது கை புகழ் செய்து காமிக்கிறேன், பின் இடது கை புகழ் செய்து காமிக்கிறேன். மேல்தார் புகழ்.
மேல்தார் மேல்தார் புகழ். தெளிவாக கவனியுங்கள், இப்பொழுது நான் வலதுகை புகழ் செய்து காண்பிக்கப் போகிறேன். மேல்தார் மேல்தார் இந்த கை, இந்த கை நன்றாக கவனியுங்கள். இடது கை கழியை விட்டு எடுக்க மாட்டேன், ஆனால் இந்த கை முழுவதும் வலது கை இருந்துதான் இருக்கும். இப்பொழுது இடது கை புகழ், இடது கை புகழ் செய்யும் பொழுது முழுவதுமாக வலது கை, இடது கையில் தான் இந்த கழி இருக்கும். இந்த இடது வலது கை சற்று கலர்ந்திருக்கும், மாறுபடும். ஸோ இதுதான் வந்து புகழ் செய்வதற்குண்டான வழிமுறைகள். இதை நீங்கள் முதலில் எளிமையாக பழகுங்கள், பின் தானாக வேகமாக நீங்கள் சுற்றலாம். நன்றி, வணக்கம்.